ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி வந்து என்னோடய டெரஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அடுக்குமல்லி பூச்செடி பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. இதுக்கு வந்து நான் உரமாக வந்து எதுவும் கடையிலெல்லாம் வாங்கி எதுவும் போடலை, நான் வீட்டிலே தயாரித்தது தான் போடுறேன். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு பாருங்கள், என்னுடைய பூச்செடிக்கு உரமாக வந்து வாழைப்பழத்தோல், எந்த வாழைப்பழத்தோல் வேணாலும் போடலாம், இப்போ பச்சை பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆப்பிள் தோல் வந்து நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேறு வந்து ஆரஞ்சு சாத்துக்குடி தவிர்த்து நீங்கள் வேறு எந்த பழங்களுடைய தோல்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். முட்டை ஓடு எடுத்திருக்கேன். இது வந்து வேக வைக்காத முட்டை ஓடு தான் எடுக்கணும். அது பாருங்கள், இது வந்து மாவு, புளிச்ச மாவு தான், இட்லி மாவு. மீதியானது வந்து புளிச்ச மாவு எடுத்திருக்கேன். இது வந்து பால் சம்மந்தப்பட்ட பொருள், வந்து எது வேணாலும், கெட்டுப்போன பால் இல்லை தயிர் மோர் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாம் தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணி நான் என்னோடய செடிக்கு போடுறேன். அதனால தான் வந்து எனக்கு வந்து எப்படியும் ஒரு நாளைக்கு 25 பூவாவது பூக்கும் அந்த அடுக்கு மல்லியில். இப்போ அது இந்த மாதிரி இது தான் நான் உரமாக போடுறேன். அதுக்கு இதோட வந்து நான் டீத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். டீத்தூள் இல்லைன்னா காஃபி தூள் பவுட்ரு இருந்தால் கூட அதுவும் போட்டுக்கலாம். நம்ம யூஸ் பண்ண டஸ்ட்டை தான் நான் போட போகிறேன். இதோட வந்து கொஞ்சம் மாட்டுச்சாணி, இதையும் நான் சேர்த்துக்குவேன். சேர்த்து எல்லாத்தையும் வந்து மொத்தமாக பிசைஞ்சு தான் அந்த செடிக்கு போட போகிறேன். நாங்கள் வளர்த்துற கோழி பாருங்களேன், அது வந்து எங்களோட சேர்ந்து அதுவும் வேலை செய்து பாருங்கள். இப்போ பச்சையாகவும் வாழைப்பழத்தூள் போடலாம், அப்படி இல்லைன்னா காய வச்ச வாழைப்பழத்தூள் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி போடலாம். இது வந்து நான் காய வச்சு தான் போடணும். நான் வந்து ஆனால் அது பச்சையாக வந்து அந்த செடியை சுற்றியும் மண்ணை பறித்து விட்டு அந்த மண்ணில் இதை போட்டு இந்த மண்ணை அப்படியே மூடி விட்டுருவேன். அப்படி மூடும்போது வந்து அது நாளாக நாளாக அது மக்கி அதுவே உரமாயிக்கும். நான் அப்படி தான் செய்கிறேன் என்னோடய செடிக்கு. நான் கண்டிப்பாக அந்த மாவு, புளிச்ச மாவு இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் ஊற்றுங்க. அதேமாதிரி பால் சம்மந்தப்பட்ட பொருளும் ஊற்றுங்க. ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூ வந்து நிறைய பூக்கும். இப்போ இந்த செடி பக்கத்தில் இந்த நம்ம கலந்த வச்சுருக்கிறத போட்டுட்டு அதை அப்படியே மண்ணால் மூடிடுங்க. மண்ணால் மூடிட்டிங்கன்னா அதுவே அப்படியே மக்கிக்கும். இந்த மாவு தண்ணி, இந்த பால் தண்ணியெல்லாம் ஊற்றும்போது வந்து அதுக்கு முன்னால் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிருக்கக்கூடாது. அப்போனா தான் வந்து அது வேர்கள்லாம் வந்து நல்லா இழுத்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.